உங்கள் அக்ஷயா இன்டர்நேஷனல் ஜெர்மனியில் நீங்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்கள் வீடு தேடி வரும் அக்ஷயா இன்டர்நேஷனல் குருநாகல் மேயர் உட்பட இருவரை கைது செய்ய உத்தரவு விடுதலை புலிகள் உட்பட இருபது அமைப்புகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ள தடை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்ட தகவல் தமிழகத்தில் இருந்து கொண்டு அங்குள்ள லோகாவின் வழிநடத்தல்கள் வெளியாகியுள்ள திடுக்கிடும் தகவல்கள் பலத்த பாதுகாப்புடன் நடந்து முடிந்த ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னிலையில் யார் கடந்த கால தவறுகளில் இருந்து இன்னும் பாடம் கேட்காத மகிந்த வசந்த் பண்டார் பரபரப்பை ஏற்படுத்திய மகிந்த தொடர்பான குற்றச்சாட்டு அமைச்சர் பாந்துல பதிரடி தனது திருமண நாளை கொண்டாடும் கோட்டாபாய ராஜபக்ச உலக நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா கொடுத்த பாடம் தேர்தல் தொடர்பில் கரு சூரிய புகழாரம் கொரோனா வைரஸ் பரவக்கூடிய அச்சுறுத்தல் நிலை இல்லை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் யோசி சேனா நாயகவை வெளியேற்ற தீவிர முயற்சி நீதிமன்றத்தின் ஊடாக குருநாகல் நகர மேயர் நகரசபை ஆணையாளர் மற்றும் நகரசபையின் பிரதான பொறியியலாளர் உட்பட மேலும் இருவரை கைது செய்வதற்கு பெறுமாறு சட்டமா அதிபரினால் பதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குருநாகல் நகரில் அமைந்துள்ள புவனேகபாக்கம் காலத்து கட்டிடம் ஒன்றிற்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரின் இணைப்பு அதிகாரியான அரசு சட்டவாதி நிஷாரா ஜேரட் தகவலை வழங்கியுள்ளார் விடுதலை புலிகள் உட்பட இருபது அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்துள்ளது இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் உட்பட இருபது அமைப்புகளை தமது புதிய பட்டியலில் சேர்த்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த தடையானது முப்பது உறுப்பு நாடுகளில் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக விடுதலை புலிகள் பாபர் ஹால்சான் ஹிஸ்புல் முஜாதீன் ஹலிஸ்தான் சிந்தாபாத் ஹமாஸ் ஹிஸ்புல்லா துருதிஸ்தான் தொழிற்கட்சி பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் உட்பட இருபது அமைப்புகளுக்கான தடையை நீடிப்பது என ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி தீர்மானித்தது இதேவேளை பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் வழக்கு தாக்கல் செய்ததுடன் அந்த வழக்கின் தீர்ப்பே இதுவரை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அங்குடலோகா பண்டார என்ற பாதாள உலக குழு தலைவர் போலி சீட்டை பயன்படுத்தி கொழும்பிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை சென்றுள்ளார் கோயம்புத்தூரில் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி அவர் உயிரிழக்கும் வரை இந்தியாவின் தமிழகத்தில் இறந்தவாறு வாட்ஸ்அப் தொழில்நுட்பம் மூலம் இலங்கையில் உள்ள தனது குழுவை வழிநடத்தி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கொலை சம்பவம் தொடர்பாக அங்குடன் லோகா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பிணையான சிறையில் இருந்து விடுதலையாகியுள்ளார் கொழும்பு உட்பட இலங்கையில் பல இடங்களில் நடந்த தொடர் கொலைகளுடன் சம்பந்தப்பட்டுள்ள அவர் போலி கடவுசீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு தப்பு சென்றார் அங்கட லோகாவை கைது செய்ய இலங்கை போலீசார் சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு அறிக்கை பிடியாடியே பிறப்பித்திருந்தனர் எனினும் இலங்கை போலீசாரினால் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனதாக இலங்கை போலீஸ் அதிகாரியொருவர் இந்திய ஊடகம் ஒன்றிற்கு கூறியுள்ளார் ஹக்வெல்ல பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அங்குட லோகாவின் குழுவினர் தாரகா என்பவரை சுட்டுக் கொன்றனர் இந்த கொலையில் அங்குட பிரதான சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்தனர் வாட்ஸ்அப் ஒன்றின் மூலம் இந்த கொலைக்கான தகவல்களை அங்குட லோகா வழங்கியுள்ளார் அதேவேளை அங்குட லோகாவின் மரணத்துடன் எவருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்பதை அறிய இந்திய புலனாய்வுத் துறையினர் குழுவில் உள்ள இந்திய தூதரகம் ஊடாக விவரங்களை சேகரித்து வருகின்றனர் அந்த சம்பவம் குறித்து தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி பிறந்த அங்குடலோகா வைத்தியசாலை வீதி முல்லேரியா அங்குடை என்ற முகவரியில் வசித்து வந்தார் கழனி பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தனக்கு எதிரான குழுவின் உறுப்பினரை சுட்டுக் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அவர் பிடியானையில் விடுதலையானார் பதினோராம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் திகதி வெள்ளப்பட்டி பிரதேசத்தில் நடந்த கொலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் திகதி நவகம்பூர் பிரதேசத்தில் நடந்த கொலை ஆகியவற்றுடன் அங்குடலோகா சம்பந்தப்பட்டுள்ளார் அங்குடலோகா மற்றும் அவரது குழுவினர் சமை நின்ற அருணா உதயநாத பத்ரன் என்று நபர் கொலை செய்தார் கொட்டவ பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அங்குடலோகாவின் குழுவினர் மஞ்சுளா சந்துனி அபிரத்ன என்று பெண் சுட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த நிலையில் நேற்று மாலை வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது பலத்த பாதுகாப்புடன் சுகாதார விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நடத்தப்பட்ட இத்தேர்தல் ஒட்டுமொத்த இலங்கையர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது இதற்கிடையில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது காலி மாவட்ட தபால் மூல வாக்குகளும் யாழ்ப்பாண மாவட்ட தபால் மூல வாக்குகளும் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் தற்போது வழியாக இருக்கும் தபால் மூல வாக்குகளின்படி மகிந்த கோடாபாய தலைமையிலான பொதுஜனப்பிறப்பு முன்னிலையில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் எண்ணப்படும் வாக்குகளின் முடிவுகள் இன்று நள்ளிரவு வரையிலும் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மகிந்த ராஜபக்ச கடந்த கால தவறுகளில் பாடம் கற்கவில்லை என சிங்கள தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் வசந்த பண்டார தெரிவித்துள்ளார் மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கவில்லை என்றால் அதனை நாடாளுமன்றத்தில் பெற்றுக்கொள்ளப் போவதாக பிரதமர் மகிந்த ராஜபக்ச கூறியிருந்தவை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கூறியதாவது இந்த கருத்தை பிரதமர் உண்மையாக கூறியிருந்தால் நாங்கள் மிகவும் கவலை அடைவோம் இதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன உணவுக்கு வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்காவிட்டால் தாம் அதனை உருவாக்கிக் கொள்ளப் போவதாக கூறியிருப்பது பாரதூரமான கருத்து கடந்த கால தவறுகளில் இருந்து பிரதமர் பாடம் கற்க வெளியிட நாங்கள் எண்ணுகின்றோம் ரணில் சஜித் சம்பந்தன் இந்த அணியின் உதவியை பெற்று தேசிய அரசாங்கத்தை அமைத்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை ஏற்படுத்திக் கொண்டாலும் அந்த பலன் இறுதியில் பிரிவினைவாத சக்திகளின் தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை. மகிந்த ராஜபக்ச மக்களிடம் மூன்றில் இரண்டு பேரும் பார்மையை கோரினால் அதனை கொண்டு செய்யப்போவது என்ன என்பதை கூறவில்லை தற்போது மக்கள் மீது குற்றம் சுமத்திவிட்டு எதிரியிடம் இறையாடுவது பாரதூரமான தவறு என தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தேர்தல் சட்டங்களை மீறியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அப்பட்டமான பொய்யானது என அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டங்களை மீறி பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நாமல் கருணாநிதி குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அவரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் எனவே வாக்களிப்பதற்கு பிரதமர் வருவதை அறிந்த மக்கள் அவரை காண்பதற்காக ஆர்வமாக வந்தார்கள் இவ்வாறு வந்த மக்களிடம் பிரதமர் சாதாரணமாக பேசினாரே தவிர வாக்களிக்குமாறு கோரவில்லை எனவே ஜனநாயகம் மற்றும் தேர்தல் சட்டங்களை பாதுகாப்பது குறித்து தேசிய மக்கள் சக்தி மஹிந்த ராஜபக்சவுக்கு கற்பித்துக் கொடுக்க தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் அயோமா ராஜபக்ச ஆகியோரின் நாற்பதாவது வருட திருமண நாளை இன்று கொண்டாடுகின்றனர் இதுகுறித்து ஜனாதிபதி கோட்டாபாய தனது ட்விட்டரில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் அன்பான மனைவியாக பாசமான தாயாக நல்லதொரு நன்பியாக என்னோடு நிழலாக பயணித்துக் கொண்டிருக்கும் நீங்களே என் வாழ்க்கையின் உண்மையானதொரு ஆசிர்வாதம் இவ்வாறு தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் நெருக்கடிக்கு மத்தியில் வெற்றிகரமான முறையில் நடந்து முடிக்கப்பட்டுள்ள பொது தேர்தலானது சுயாதீனமாக இயங்கும் நாட்டின் பொது நிர்வாக சேவையின் பலத்தையே வெளிப்படுத்துகின்றது இதன் வெற்றியிலிருந்து மேலும் பல நாடுகள் பாடம் கற்றுக்கொள்ளும் என்றும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தெற்காசிய நாடுகளில் தேசிய ரீதியில் நடைபெறும் முதலாவது பெரிய தேர்தலாக இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நேற்று புதன்கிழமை சுகாதார பாதுகாப்பு வழிமுறையை பின்பற்றி நடைபெற்று முடிந்தது இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவரதில் மேலும் கூறியதாவது சுகாதாரமான சுதந்திரமான நியாயமானதுமான தேர்தல் ஒன்றை நாட்டின் தேவையாகும் தற்போது சுகாதார ரீதியான சவால்கள் அதிகரித்திருக்கும் நிலையிலும் கூட இத்தேர்தலை நடத்துவதில் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பான சேவையினை வெகுவாக பாராட்டுகின்றேன் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தமைக்கு வாழ்த்துக்கள் இந்த நாட்டு மக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் ஆணைக்குழுவிற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அதோடு கோவிட் கொரோனா வைரஸ் பரவலினால் நாடு பாரிய சுகாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையிலும் கூட முன்னுதாரமான வகையில் நடத்தப்பட்ட இந்த தேர்தலுக்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அனைத்து அரசு சேவையாளர்களுக்கும் நன்றி கூறுவதுடன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது நாட்டின் பொது தேர்தலுக்கான சேவை சுதந்திரமாக இயங்குகையில் அதற்கு இருக்கின்ற பலத்தையே இந்த வெற்றிகரமான தேர்தல் வெளிப்படுத்துகின்றது இந்த வெற்றியிலிருந்து பல நாடுகள் பாடம் படிக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலின் போது பின்பற்றப்பட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் திருப்திகரமானவையாக அமைந்துள்ளது என்று எனவே தேர்தல் செயற்பாடுகளால் மீண்டும் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவக்கூடிய அச்சுறுத்தல் நிலை இல்லை என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலின் போது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக பின்பற்றப்பட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் திருப்தி அளித்தவையாக அமைந்திருப்பதாக அரசு மருத்துவ பாராளுமன்றத்தை தெரிவு செய்வதற்காக நேற்று புதன்கிழமை நடைபெற்ற போது தேர்தலின் போது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் நாடளாவிய ரீதியில் குறித்த எண்ணிக்கையிலான வாக்களிப்பு நிலையங்களில் விஜயம் மேற்கொண்டதாகவும் அவர்களால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் சொற்பளவான வாக்களிப்பு நிலையத்தில் பதிவான சில சம்பவங்களை தவிர பெரும்பான்மையான வாக்களிப்பு நிலையங்களில் சுகாதார பிரிவினரால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகள் தேர்தல் அதிகாரிகள் முறையாக பின்பற்றப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் தலைவர் வைத்திய நிபுணர் சாகர கண்ணங்கரை குறிப்பிட்டுள்ளார் அதே வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தந்த வாக்காளர்களுக்கு தொற்று நீக்குவதற்கான வசதிகள் தயார்படுத்தப்பட்டிருந்ததுடன் அவை முறையாக பின்பற்றப்பட்டன ஆகவே இந்த தேர்தல் செயற்பாடுகளினால் நாட்டில் மேலும் கொரோனா வைரஸ் பரவுவதற்கான அச்சுறுத்தல் நிலைமைகள் எவையும் பதிவாகவில்லை என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் っで ரோசி சேனா நாயகவை மேயர் பதவியிலிருந்து நீக்குமாறு கொழும்பு நகராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் ரோசி சேனா நாயக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருக்கின்ற போதிலும் அவரது மகன் தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் தன்னை மேயர் பதவியிலிருந்து நீக்குவது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பத்தின்படி செய்ய முடியாது என ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார் தன்னை அவ்வளவு எழுதியில் பதவியில் இருந்து நீக்க முடியாது எனவும் தான் மக்களால் மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார்